ஆன்மீக தகவல்ல தாந்திரிக பிராசஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான ஆருடம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆருடம் பிரசன்னம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆர்வமா பல பேர் கேட்கறது உண்டு. ஆருடம்னா என்ன சார் சொல்ல போறேன்? எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் நமக்கு தேவை. பார்த்தீங்களா, கேள்விகள் அப்படிங்கிறது 1000, நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து இறைவனாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கலாம். மனசில் இருக்கிற குழப்பத்துக்கு இறைவனாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக எடுத்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நான் நிறையா முறை பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்மீக தகவலில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி. இந்த விஷயம் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, உங்கள் வீட்டில் பகவத்கீதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த பகவத்கீதை புஸ்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. அந்த கையில் வச்சுட்டு டெய்லி அந்த பகவத்கீதைக்கு பூஜை பண்ணுங்க. கீதைக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ண நாமத்தை சொல்லி, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருபிக்மணா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரா. அந்த புஸ்தகம் வைக்கக்கூடிய அந்த பழகை இருக்கு பார்த்தாலும், அந்த பழகையை வச்சுட்டு பகவத்கீதைக்கு பூஜை பண்ணி ஒரு ஊதுபத்தி காமிச்சு ஒரு தீபானை காமிச்சு உங்கள் மனசார வேண்டுங்க. நிறைய கேள்விகள் இருக்கும் பாருங்க, அதாவது ஒரு நாளைக்கு 100 கேள்வி கேட்க வேண்டாம், ரொம்ப அவசியம். மனசில் போட்டு உருக்கி கவலைப்படுத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப மனசில் சங்கடமாக இருக்கிற விஷயத்த மனசில் நினச்சிட்டு பகவானே கிருஷ்ணா நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதை ரேண்டமாக அப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல விடை கிடைக்குங்க. ஒன்று, ஒரே விஷயத்துக்கு எத்தனை தடவை அப்படி பார்க்கலாம்? 3 தடவை பார்க்கலாம். அடுத்தது பார்த்துட்டேன்னா, பகவத்கீதையில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் வேறு எதுலையுமே இல்லை. அந்த மாதிரி அற்புதமான செய்திகள்லாம் இருந்துட்டுருக்கு. அப்போ மனசில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த இடத்துல மந்திரம் அர்த்தம் எல்லாமே பகவான் கொடுத்துருப்பார். மனசார இருக்கணும், இல்லை என் மனசுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த காரியத்தில் ஏதோ தடங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவை, சார் எனக்கு கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பண்ணி பார்க்கலாமா? டெய்லி காலையில் கண்ணை மூடி எடுத்து பாருங்கள். அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான கேள்விங்க, அந்த கேள்விக்கு அற்புதமான விடை. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த ஆன்மீகத்தோடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா. இதை நீங்கள் உங்களோட இருக்காதீங்க, வைரலாக நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுங்க, நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் மன கஷ்டத்தில் இருந்துருப்பா, அந்த கஷ்டம் இருக்கிறவாளுக்கு இது ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாத்ம மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.